வணக்கம் மாணவர்களே, அனைவரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் நாம் தமிழ்மொழி ஆண்டு 4 என்ற பாடத்தின் வழி மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆசிரியர் நாகலிங்கம். சரி மாணவர்களே, நம்ம பாடத்திற்கு நேராக செல்வோம். இன்றைய பாடத்திற்கு நாம் செல்வதற்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய பாடநூல் தேவை, உங்களுடைய டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, அதற்கு அதை எடுத்துக்கொள்ளுங்கள். டெக்ஸ்ட் புக்கில் நம்ம அடுத்ததாக படிக்கக்கூடிய இந்த பாடம் வந்து பக்கம் 61. ஸோ பக்கம் 61 நம்பளு சத்து 61 பேச்சை திறந்து கொள்ளுங்கள். திறந்தாச்சா? சரி, இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு அனுபவம். அனுபவம்னா என்னதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவம் நடந்திருக்கும். இப்போது நீங்கள் நடந்து போயிருப்பீங்க, ஒரு சந்தைக்கு போயிருப்பீங்க, இல்லைனா இந்த விடுமுறையில் நீங்கள் வீட்டில் அம்மா கூட சேர்ந்து சமைத்து சாப்பிட்ருக்கலாம். எல்லாமே அனுபவம் தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம டெய்லி தினமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே வந்து ஒரு அனுபவம் தான். அப்போ இந்த படத்தில் வந்து ஒரு அனுபவம் காட்சி இருக்குது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கா? இது என்ன படம்? இந்த படத்தில் என்ன செய்கிறாங்க, எங்கே இருக்குது அங்கே இந்த படத்தில் தெரியுதா உங்களுக்கு? டோபி, டோபி, டோ, அதாவது நாங்கள் பணம் கொடுத்து நம்ம டோபியில் வந்து இப்போ நிறைய வந்துருச்சு. மலேசியா முழுக்க வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி துணிகளை வந்து துவைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற வசதி இருக்கிறதுனால, நிறைய பேர் ரொம்ப மலிவாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர் போய் பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல போய் துணி துவைத்து காய வைத்து இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அந்த அனுபவத்தை தான் நம்ம இன்றைக்கி எழுத போகிறோம். இந்த அனுபவத்தை, உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வந்து ஒரு 30 சொற்களுக்குள்ளே, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 30 வேர்ட்ஸை அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன பத்தியாகவோ அது மாதிரி உங்கள் அனுபவத்தை நீங்கள் எழுத போகிறீங்க. சரி, இப்போ உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எழுதலாம், ஆனால் இங்கே வந்து உங்களுக்காக சில டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த அனுபவம் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து முதல்ல எழுதி கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் நான் கொடுக்குற ஒரு தலைப்பை ஒட்டி உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எழுதி எனக்கு அனுப்பலாம். சரி, முதல்ல இப்போ இங்கே இருக்கிற அனுபவம் எதை பற்றியதுன்னு முதல் பார்ப்போம். சரி, இது என்ன அனுபவம்? நான் சொன்னது போல் சலவை, துணி சலவை செய்யும் இடம். அதாவது இந்த இடத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா துணி சலவை செய்யும் இடம். இந்த துணி சலவை செய்யும் இடத்திற்கு வந்து துணி சலவை நிலையம்னு கூட சொல்லலாம், சலவை நிலையம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சலவை நிலையத்திற்கு நீங்கள் சென்றிருக்கிறீங்க. அதை பற்றிய சில வார்த்தைகளும் சில வாக்கியங்களும் உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இதை பயன்படுத்தி நம்ம வந்து இதையெல்லாம் ஒரு ஒன்று சேர்ந்து வைத்து நம்ம வந்து நம்மளோட அனுபவத்தை எழுத போகிறோம் சரியா? சரி, அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்கியங்கள்லாம் நீங்கள் இணைப்பதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கோவையாக எழுதணும் அப்படின்னு சொல்லி. ஞாபகம் இருக்கா, நம்ம இது வரைக்கும் எல்லா பாடங்களையும் கோவையாக தான் எழுதிட்டு வந்திருக்கோம். அப்போ கோவையாக எழுதுறதுன்னா என்ன? முற்றுப்புள்ளி வைச்சதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த வாக்கியத்தை எழுதிக்கிட்டே வர்றதுக்கு பேர் தான் வந்து கோவையாக எழுதுது. ஒரு வாக்கியத்தை எழுதிட்டு அடுத்து இன்னொரு வாக்கியம் கீழே, அதுக்கு கீழே எழுதுனீங்கன்னா இன்னொரு வாக்கிட்ட அதுக்கு கீழே எழுதுனீங்கன்னா இல்லை 1, 2, 3 போட்டு எழுதுனீங்கன்னா இதெல்லாம் வந்து நிரல்பட எழுதுதல். நம்ம வந்து நிரல்படலாம் எழுதலை, நம்ம வந்து எப்படி எழுதுறோம், கோவையாக எழுத போகிறோம். அப்படின்னா ஒரு வாக்கியம் எழுதி முடித்ததுக்கப்புறம் முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கப்புறம் அது அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி அடுத்த அந்த சென்டென்ஸை கோவையாக எழுதிட்டு வரணும் சரியா? நீங்கள் நிறையா பயிற்சி நம்ம செஞ்சுருக்குறோம் ஆரம்பத்துலேருந்தே, அதனால் இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இந்த கோவையாக எழுதும்பொழுது என்ன முக்கியம் நான் சொல்லியிருக்கேன், என்ன சேர்த்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நண்டை வச்சா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மலாயில் இப்போ நண்டை வச்சானு சொல்லுவோம், தமிழில் வந்து இடைச்சொற்கள்னு சொல்லுவோம். ஸோ இடைச்சொற்களையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். என்னென்ன இடைச்சொற்கள்லாம் நம்ம இதுக்கு முன்பாக பயன்படுத்திருக்கிறோம்? ஆகவே, எனவே, பிறகு, அடுத்து, இந்த மாதிரி இறுதியாக, முதலில், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் சரியா? சரி, அப்போ நம்ம வந்து இதை முதல்ல நம்ம எழுத போகிறோம். உங்களுக்கு ஆரம்ப வாக்கியம் அவங்க உங்களுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் தம்பியுடன் சலவை நிலையத்திற்கு துணி துவைக்க சென்றேன். முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் அடுத்தது வாக்கியம் எழுத போகிறீங்க, என்ன வாக்கியம் எழுத போகிறீங்க? அடுத்ததான் என்ன செஞ்சாங்கன்னா, காசு வில்லைகளை மாற்றினேன். காசு வில்லைகளை மாற்றினேன். காசு வில்லைகள் அப்படின்னா டோக்கன் சரிங்களா, டோக்கனை மாற்றினேன். முதல்ல நம்ம பணத்தை போட்டு டோக்கன் மாற்றி கொள்வோம் இல்லைங்களா. அப்போ காசு வில்லைகளை மாற்றினேன். அடுத்ததான் என்ன வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க? காசு வில்லைகளை உள்ளே போட்டேன். நீங்கள் துணி துவைக்கிற இயந்திரத்தில், அந்த சலவை இயந்திரத்தில் நீங்கள் இந்த பணம் போட்டால் தான் வேலை செய்யும். போன அனுபவம் உள்ளவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் சரியா? அப்போ உள்ளே போட்டீங்க. அப்புறம் போட்டதுக்கப்புறம் என்ன செய்வோம் நம்ம? தொடங்குக என்ற விசையை தட்டினேன். விசைனா ஸ்விட்ச்.
சரியா? தொடங்குக என்ற, தொடங்குகன்னா ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு, ஸ்டார்ட் என்ற விசையை தட்டினேன். சரி, இதுதான் இவங்க தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்காக உதவி செய்வதற்காக இந்த மூன்று வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க, வாக்கியங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்பாக நீங்கள் வந்து தேவைப்பட்டால் அங்கே வந்து இடைச்சொற்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேவையில்லைனா நீங்கள் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, ஆனால் தேவை இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அப்போ நான் தம்பியுடன் சலவை நிலையத்திற்கு துணி துவைக்க சென்றேன். அதுக்கப்புறம் அங்கே ஆரம்பிக்கலாம் இல்லையா, அங்கே நான் காசு வில்லைகளை மாற்றினேன். அதனால அங்கே நான் காசு வில்லைகளை மாற்றினேன் அப்படின்னு எழுதலாம். வேற நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம், முதலில் நான் காசு வில்லைகளை மாற்றினேன் அப்படின்னு கூட எழுதலாம் இல்லையா. முதலில் நான் காசு வில்லைகளை மாற்றினேன் இப்படி கூட எழுதலாம். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய முறைப்படி நீங்கள் எழுதலாம். சரி, அடுத்தது பார்ப்போம். மாற்றினேன் முடிஞ்சிருச்சு. மாற்றிய பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? அடுத்து துணிகளை சலவை இயந்திரத்தின் உள்ளே போட்டு மூடினேன். இது காசு வில்லைகளை நீங்கள் மாற்றினதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க? துணிகளை சலவை இயந்திரத்தின் உள்ளே போட்டு மூடினேன். அது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ மூடி பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? இங்கே வருவீங்க இல்லையா. அப்போ என்ன சொல்லலாம்? பிறகு காசு வில்லைகளை உள்ளே போட்டேன். இல்லைனா பிறகு காசு வில்லைகளை எது உள்ளே போட்டீங்க? சலவை இயந்திரத்தின் உள்ளே போட்டேன்னு கூட நீங்கள் எழுதலாம். இங்கே வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்காக சில வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எழுதலாம், தப்பு கிடையாது. அப்போ அடுத்து துணிகளை சலவை இயந்திரத்தின் உள்ளே போட்டு மூடினேன். பிறகு பாருங்கள், அங்கே வந்து நீங்கள் ஒரு இடைச்சொற்களை பயன்படுத்துகிறீங்க. பிறகு காசு வில்லைகளை சலவை இயந்திரத்தின் உள்ளே போட்டேன். சரிங்களா? அடுத்ததாக என்ன செய்வீங்க? அடுத்ததாக தொடங்குக இல்லைனா அடுத்து அப்படின்னு கூட நீங்கள், அடுத்து தொடங்குக என்ற விசையை தட்டினேன் அப்படின்னு எழுதலாம். தட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ நிமிடம் காட்டும், அந்த நிமிடம் இருக்க காத்திருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன எழுதலாம்? துணிகள் துவைத்து முடிக்கும் வரை காத்திருந்தேன். சரியா? துணிகள் துவைத்து முடிக்கும் வரை காத்திருந்தேன் அப்படின்னு எழுதலாம். அப்புறம் இறுதியாக துவைத்த துணிகளை எடுத்து கொண்டு வீட்டிற்கு வந்தேன். சரிங்களா? இது ஒரு சின்ன அனுபவம், இன்னும் நீங்கள் எழுதுனீங்க ஓகேவா. அப்போ முடிஞ்சால் நீங்கள் இதை பயன்படுத்தின சில உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எழுதுனீங்க. சரி, இதே போன்று இந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்னு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா. முக்கியமாக உங்களுக்கு முதல்ல நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்க முறையாக எழுதணும், அது ஃபஸ்ட்டு என்ன செஞ்சீங்க, செகண்ட் என்ன செஞ்சீங்க, தேர்டாக என்ன செய்வாங்க, இந்த முறை இருக்கணும். இங்கே எதையாச்சும் நம்ம ஒன்று எழுதிட்டு காசை ஸ்டார்ட் தட்டிட்டு அப்புறமா போய் காசை போய் மாற்றிட்டு இந்த மாதிரி செஞ்சோமா? இல்லை, இதுக்கு இந்த மாதிரி கோவையாக எழுதுவதற்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா, அது வந்து ஒரு நிகழ்வு வரிசையாக வரணும். இது நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த மாதிரி நீங்கள் வரிசையாக எழுதணும். சரிங்களா? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய, நான் இதை பற்றிய பாடங்கள்லாம் நிறைய நடத்தியிருக்கிறேன், அதனால் இது உங்களுக்கு சுலபமாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாடத்தை, சரிங்களா, இந்த பாடத்தை நீங்கள் வந்து எனக்கு செய்து உங்களுடைய தமிழ்மொழி புத்தகத்தில் எழுதி எனக்கு படம் பிடித்து அனுப்புங்க, வாட்ஸ்அப் செய்யுங்க, பர்சனலாக வாட்ஸ்அப் செய்யுங்க, நான் அதை சரிபார்த்து உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுடைய விடைகளை சற்று கொஞ்சம் தெளிவாக படம் பிடித்து அனுப்புங்க. சில சமயம் நீங்கள் அனுப்புகிற படங்கள் வந்து தெளிவாக இருக்க மாட்டேங்குது, இப்போ தெளிவான படங்களாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் படம் பிடித்து அனுப்புங்கள், நான் சரியான எங்கெங்கெல்லாம் எழுத்து பிழைகள் இருக்கோ அதெல்லாம் திருத்தி உங்களுக்கு வந்து சரியான விடையை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிழை திருத்தமும் செய்து விட வேண்டும், அப்படி திருத்தம் இருந்தால், திருத்தம் இல்லைனா வெரி குட். சரிங்களா? இந்த பாடத்தை நீங்கள் செய்து எனக்கு அனுப்பிவிடுங்கள். சரிங்களா? இந்த காணொளியை நம்ம முடிப்போம். அது முடிப்பதற்கு முன்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பயிற்சி கூட செய்து கொள்ளலாம். அதாவது என்ன செய்யலாம் அப்படின்னா, பேரங்காடிக்கு, பேரங்காடினா தெரியுமா, சூப்பர் மார்க்கெட். நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் இருக்குது, தெலக்கிந்தாவில் வந்து ஸ்டோர் இருக்குது, அப்புறம் நமக்கு வந்து இந்த பில்லியன் இருக்குது, அப்புறம் நிறைய பேரங்காடிகள் இருக்குது, டிஎஃப் இருக்குது, அப்புறம் இங்கே டெஸ்கோ இருக்குது,
ஜயன் இந்த மாதிரிலாம் இருந்ததில்ல, இதெல்லாம் நம்ம வந்து போயிருப்பீங்க, நீங்கள் அங்கே சென்றிருப்பீங்க. அங்கே சென்ற அனுபவம், அங்கே என்ன அனுபவம் உங்களுக்கு கிடச்சிச்சு? ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே போனீங்க, அடுத்து தான் என்ன நடந்துச்சு, இதை வரிசைகரமாக நீங்கள் இருக்கணும். அதை வந்து கோவையாக நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஆறு ஏழு வாக்கியங்களுக்குள்ளே முடிந்தால் ஒன்று எழுதி என் ஐயாவுக்கு அனுப்பி வைங்க, இல்லையா? ஆனால் உங்களுடைய முக்கியமான இன்றைய பாடம் வந்து என்னென்னா, இந்த கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை வைத்து நீங்கள் இந்த அனுபவத்தை எழுதுங்க. பிறகு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்னொரு வேலை என்னென்னா, அதை வந்து நீங்கள் அடுத்த வாரம் எனக்கு சப்மிட் பண்ணலாம். இந்த வாரம் இந்த இன்னைக்கு வந்து நீங்கள் முடிந்த அளவுக்கு இந்த பாடத்தை செய்து எனக்கு கொடுத்துருப்பீங்க, சரிங்களா மாணவர்களே? சரி, மீண்டும் நாம் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் நாகலிங்கம். மீண்டும் சந்திப்போம் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.